ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட பேக்யார்ட் கார்டன் டூர் பார்க்க போகிறோம். இது எங்களோட சின்ன பேக்யார்ட். இது ஒரு சிட்டிங் ஏரியா, இது பேடியோ நீங்கள் சொல்லுவாங்க. இதில் வந்து எனக்கிட்ட கொஞ்சம் ஸ்மால் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. சில இன்டோர் பிளான்ஸும் கொண்டு வந்து நான் வெளியில் வச்சுருக்கேன், கொஞ்சம் சன்லைட்லாம் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் இது மணி பிளான்ட். அப்புறம் ஒரு ஸ்மால் ஷெல்ஃபில் நான் கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு மஸ்கிட்டோ பிளான்ட், அந்த கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோடய கருவேப்பிலை செடி, இப்போ தான் மெதுவாக வந்துட்ருக்கு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பூச்செடிங்க, இப்போ தான் மெதுவாக வந்துட்ருக்கு எல்லாமே. என்னமோ தெரியல, இந்த வருஷம் எல்லாமே ஸ்லோவாக அந்த க்ரோத் இருக்குது, அது ஏன் தெரியல. மேபி கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இது தாங்க என்னோடய பேக்யார்ட், ஸ்மால் பேக்யார்ட். அதில் வந்து இங்கே கொஞ்சம் இது ஃபஸ்ட் ஒன் வந்து கத்திரிக்காய் செடி, அப்புறம் இது வந்து அலோவேரா, இது வந்து கற்பூரவல்லி, அது நல்லா வருது. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பொன்னாங்கண்ணி, அப்புறம் இது டொமேட்டோ தக்காளி செடி. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வெத்தலை செடி கூட இருக்குது, இன்னொரு கத்திரிக்காய் செடி, அது எல்லோ கலரில் ஆயிடுச்சு ஏன்னு தெரியல. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கீரைங்க, அது அம்மா போட்டிருக்காங்க இந்த டைம், அது எனக்கே தெரியல என்னென்னு. அது பக்கத்தில் வந்து இஞ்சி அம்மா வச்சுருக்காங்க, அது இன்னும் வரல. இது வந்து ஒரு கீரை, ஸ்பினச், இது பாலக்கீரை, சாரி. அப்புறம் வெந்தயம். இங்கே வந்து ஒரு சின்ன பனானா செடி, அது இப்போ தான் மெதுவாக வருது. இங்கே வந்து கொஞ்சம் அவரை செடி, அப்புறம் பீர்க்கங்காய், அந்த சில கொடியெல்லாம் இருக்குது, அது இப்போ தான் நிறைய பூத்துருக்கு, எப்போ வரும் தெரியல. இங்கே நடுவில் வந்து ஒரு பர்சமின் ட்ரீ, அது ஒன்று. இந்த ஒன்றும் காயெல்லாம் வரல. அது சுற்றி கீழே வந்து நிறையா பொன்னாங்கண்ணி, அது நிறையா வருது. இங்கே ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நாங்கள் ஒரு துளசி, அப்புறம் ஒரு கரிசலாங்கண்ணி செடி, அது வந்து நிறையா வருது இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நடுவில் வேறு எதுவும் போடலை. அப்புறம் இங்கே வந்து ஒரு பாவக்காய் கொடி வருது. அப்புறம் அது பக்கத்தில் சொரக்காய், அது நல்லா வருது. நிறையா ஏற்கனவே நாங்கள் ஒரு காய் பறிச்சிட்டோம், இன்னும் ஒன்று கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சொரக்காய் வந்திருக்கு, அது இன்னும் பறிக்கலை. இது வந்து கொத்தவரங்காய், இங்கே முன்னாடி இருக்கிற செடி. இப்போ இங்கே தான் இந்த சுரக்காய். இது எங்களோட பேர் ட்ரீ. அப்புறம் இது வந்து ஃபிக் ட்ரீ. ஃபிக் ட்ரீ இந்த டைம் நிறைய பழம் பறித்தோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, நிறைய பறித்தோம். என் பேரண்ட்ஸ் கூட ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களும் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டாப்லெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அது எங்களுக்கு ரீச் பண்ண முடியல, அதனால் அது அப்படியே பேர்ட்ஸுக்கெல்லாம் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கே ஒரு கீழே இருக்கு.
அப்புறம் இங்கே வந்து ஒரு பெல் பெப்பர் செடி, அதில் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பறிச்சிட்டோம், இப்போ இது ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தக்காளி செடி, அதுலேயும் நாங்கள் நல்லா பறிச்சுட்டு இப்போது அம்மா கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு வெண்டைக்காய், அதுலேயும் ஒன்று ரெண்டு பறிச்சிருக்கோம், நிறைய வரல. இந்த சில்லி, இது வந்து நம்ம ஊர் சில்லி இல்லை, இந்த ஊரோட சில்லி, காரம் அவ்வளோ இல்லை, பட் ஸ்டில் நிறையா வந்திருக்கு. கொஞ்சம் காரம் இல்லாத குக்கிங்க்கு பண்ணலாம், யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது முருங்கை மரம், இது நல்லா வந்திருக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து முடக்கத்தான் கீரை, இது நிறைய வந்திருக்கு, ஆனால் இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் வந்து நான் இந்தியன் ஸ்டோர்லேருந்து அந்த ரூட் மட்டும் கிடைக்கும், ஸோ அதை கொண்டு வந்து வச்சேன், அது நல்லா வந்திருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பப்பாயா ட்ரீ அம்மா அந்த சீடு போட்டு வளர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இது என்னோடய பேடியோ, பேடியோவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, கொஞ்சம் செடிங்களாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபுல் கார்டன். இதில் மெயினாக வந்து என் அம்மாவுக்கு தான் க்ரெடிட் கொடுக்கணும், அவங்க தான் நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அது டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுவாங்க. அவ்வளோ தான் என்னோடய கார்டன் டூர், எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.